ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் ஸோ எம்டிஎன் யூடியூப் சேனல் வழியாக ஐபிஎஸ் பிஓ கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஆக்டிவுட்ல ஒரு முக்கியமான டாப்பிக் நீங்கள் பார்க்க போகிறோம் என் டாப்பிக் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக் ஓகேங்களா ஸோ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு மதிப்பெண் வந்து புல்முறையாக வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓகேங்களா அந்த ஒரு மதிப்பேன் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் ப்ரிலிமினரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா மெயின்ஸ்லையும் கண்டிப்பாக கேட்பாங்க அது கொஞ்சம் கொஷ் மீடியம்லேருந்து ஹால் லெவலையும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா நம்ம இதில் பார்க்கப்போ எல்லாமே ப்ரீவியஸியெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேவா அட் சேம் டைம் நார்மல் கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு நாலஞ்சு கொஸ்டின் தான் பார்ப்போம் இப்போ நீங்கள் எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்டான தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பேசிக்ஸ் கொஞ்சம் க்ளியாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் இதில் ஒரு மார்க் எடுக்க முடியும் ஸோ இன்னும் கொஞ்சம் பேசிக் நீங்கள் லேர்ன் பண்ண வச்சிங்கன்னா நம்ம இதிலே எஸ்எஸ்சி கோர்ஸ் பண்ணியிருக்கோம் எம்டிஎஸில் அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பேசிக் ஃபிக்ஸாக இருக்கும் ஸோ ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் பேசிக் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ உள்ளே போகலாம் ஸோ இதுதான் இன்றைக்கான கால்குலேஷன் ஷீட் தயவு செஞ்சு இதை மல்டிப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி கிளாஸஸ்க்குள்ளே வாங்க ஓகே ஸோ பாயிண்ட்ஸ் ரிமம்பர் நான் என்ன டாப் என்னென்ன விஷயங்கள் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன ப்ராஃபிட் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஓகே அடுத்து வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அடுத்து வந்து செல்லிங் ப்ரைஸ் ஓகே ஸோ ப்ராஃபிட் இருந்தால் கண்டிப்பாக லாஸ் இருக்கும் இதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் க்ளியராக புரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ முதல்ல வாட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளோட அடக்க விலை ஒரு மெட்டீரியல் அங்கேருந்து வருது ராவாக வருது அப்படின்னா அதோடய கொள்முதல் விலையை தான் நீங்கள் என்ன சொன்னீங்க காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவீங்க ஓகேங்களா இப்போ வந்து இப்போ இந்த பெண் வாங்குறேன் அப்படின்னா இந்த பெண்ணை எவ்வளோக்கு வாங்கணும் அதுதான் காஸ்ட் ப்ரைஸ் ஓகேங்களா ஓகே இந்த காஸ்ட் ப்ரைஸ்னு ஒரு அமௌண்ட்டை ஏற்றி வைப்பாங்கல்ல எப்பொழுதுமே ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வர அமௌண்ட்டை நம்ம அதை வரப்போரலாம் அப்படியே கொடுத்துட மாட்டோம் அதுலேருந்து நம்மளோட உழைப்பு ட்ரான்ஸ்பர்ஷனாக ஏற்றி ஒரு அமௌண்ட்டை வைப்போம்லே அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படி வச்சுக்கலாம் இல்லை காரணம் கொஞ்சம் மேலே ஏற்றுறாங்கல்ல அது பேர் மார்க்கெட் பிரைஸ் ஓகேங்களா எப்பொழுதுமே காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் வரும் கிளியரா ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ப்ரைஸ் நூறுரூபா நான் பத்து பர்சன்டேஜ் மார்க்கெட் ப்ரைஸை ஏற்றி வைக்கிறேன் அப்போ பத் நூறில் பத்து பர்சன்டாக பத்து ரூபா இப்போ நூற்றி பத்து ரூபா இருக்கும் மார்க் ப்ரைஸ் இந்த மாக்கூர் இருந்து நான் வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் தரேன் எப்பொழுதுமே டிஸ்கவுண்ட் மாக்கு பைஸ்லருந்து தான் கொடுப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே டிஸ்கவுண்ட் மாக் பைஸில் தான் கொடுப்பாங்க ஸோ நான் டிஸ்கவுண்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் கொடுக்குறேன் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நீங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் டிஸ்கவுண்ட் எப்பொழுதுமே மாக்கூர் பைஸ்லேருந்து தான் கொடுப்பாங்க குறிக்கப்பட தான் கொடுப்பாங்க ஸோ டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்புடின்னா நூற்றி பத்தில் பத்து பத்து பர்சன்ட் என்ன வரும் பதினொன்று போயிடும் இப்போ நூற்றி பத்து பதினொன்று போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது இருக்கும் கேட்டா மிச்சம் தொண்ணூற்றி ஒன்பது இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது தான் செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா எப்பொழுதுமே காஸ்ட் ப்ரைஸ்லேருந்தால் மார்க் ப்ரைஸ் கிரியேட் ஆகும் மார்க்கெட் ப்ரைஸ் தான் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் டிஸ்கவுண்ட் கழிச்சா நீங்கள் நீங்கள் விற்கிறப்போ விலை தான் விலை செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ நூறுரூபா உள்ள ஒரு பொருளை நீங்கள் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க ஓகே எவ்வளோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா லாஸ் ஒரு ரூபா லாஸ் அப்போ லாஸ்ட்டை நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்பி மைனஸ் சிபி ஓகே எஸ்பி மைனஸ் சிபி ஸோ செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்க காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு லாஸ் கிடைக்கும் இதே உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அதே தான் பட் இங்கே என்ன கேஸாக இருக்கும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் கிடைக்கும் நீங்கள் இப்படிப்பட்டாலும் ஓகே இப்படி இப்படிப்பட்டாலும் ஓகே கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சினா போதும் ஓகேவா ஸோ நான் வாங்கின வேலையை விட ஒரு ரூபா கூட வச்சு விற்றேன்னா எனக்கு லாபம் ஒரு ரூபா கம்மியாக வச்சு விற்றன்னா நட்டம் நட்டை ஓகேங்களா ஸோ இதே உங்களுக்கு பர்சனில் கேட்டாங்க பர்சன் எவ்வளோ பர்சனாக கேட்டாங்க அப்படின்னா எப்பொழுதுமே எவ்வளோ லாஸ் இல்லை அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறத மேலே எழுதிட்டு கீழே எப்பொழுதுமே காஸ்ட் ப்ரைஸ் இருக்கணும் இன்ட்டு ஹண்ட்ரட் ஒரு பொருள் லாபமாக நட்டமாக அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு பார்ப்பீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் பார்ப்பீங்க இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சுனா உங்களால் ஈஸியாக இந்த பேப்பரை அக்சஸ் பண்ண முடியும் இந்த டாப்பிக்கை எக்ஸ்பஸ் பண்ண முடியும் ஓகேவா அண்டு நம்ம வந்து ஃபார்ம்லேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை ஃபார்முலாஸ் இல்லாமல் இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் இருக்கா ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் இது உங்களுக்கு புரிஞ்சா டாபிக் ரொம்ப ஈஸியாயிடும் ஓகேவா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு வாட்சை வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குறேன் வாங்கும்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிச்சு எனக்கு சரி ஒரு வாட்சை டுவென் டுவெண்ட்டிக்கு நான் விற்கிறேன் விற்கும் போது எனக்கு இரு இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்குது அப்படின்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் கேட்பாங்க நம்ம கிட்ட கிளியரா ஒரு வாட்சை நான் நூற்றி ரூபாய்க்கு விற்கும்போது இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்குது அப்போ அதோட ஒரிஜினல் விலை என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டா நீங்கள் இந்த ஒன் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் தான் ஒன் டுவெண்ட்டி ருபின்னு எடுக்கணும் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு எடுத்தா போதும் க்ளியரா இதுதான் நான் சொல்லி தர விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு ஃபார்முலாஸ் இல்லை மைனஸ் சிபிண்டு எல்லாம் வேணாம் ஓகேவா சில விஷயம் தெளிவாக புரிஞ்சா நம்மளாம் வந்து மோஸ்ட்லி கிராமத்தாக்கில் தானே நமக்கு வந்து இந்த டேரியோட மேக்ஸ் ஈஸியாக வரும் ஒன்றுமே தெரியலையா அது நூறுரூபா நூறுரூவா வச்சு கொஸ்டினா கொண்டு போனால் ஈஸியா ஆன்சர் வந்துடும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் ஸோ இது மாதிரி கொஸ்டின்லாம் இப்படி கொண்டு போனா வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு விஷயம் இது மட்டும் தெரியும் பிடிச்சாப்போ இந்த எக்ஸஸ் வைக்கலாம் எக்ஸுங்குற அக்கானக் தேவையில்லை க்ளியரா ஸோ இப்போ இதெல்லாம் விஷயம் இப்போ இந்த எக்ஸுங்குறது என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட அடக்க விலை உங்களுக்கான மேட்ரு ஓகேங்களா இதை நீங்கள் உங்களுக்கு கிடைக்க தெரியும் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே எக்ஸ்ட்ரை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ இதை வாட்சே நான் அதே ஒன் டுவெண்ட்டிக்கு பொழுது டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் லாஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் லாஸ் இப்போ சிபி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நூறுல இருந்து மைனஸ் பண்ணிடுதுங்க அப்ப எண்பது பர்சன்டேஜ் தான் நூத்தி இருபது ரூபா அப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ அவ்வளோ லாபம்னா நூறுல இருந்து பிளஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்னா நூறுல இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்களேன் ஒரு பொருளை ஒரு பொருளை இரநூறுவாய்க்கு விற்கும் பொழுது எனக்கு பத்து பர்சன்டேஜ் லாஸ் அப்போ நான் பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல விற்கணும்னா எவ்வளோக்கு விற்கணும் இவ்வளவுதான் அடுத்த கேள்வி மூணாவது கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கேன் என்ன கேள்வி அப்படின்னா ஒரு பொருளை இரநூறுவாய்க்கு விற்கும் பொழுது எனக்கு பத்து பர்சன்ட் லாஸ் கிடைக்கிது எனக்கு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் வேணும்னா நான் இதுலேயோ எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஷ்யூல என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஃபார்மிலாம் போட்டு சிபிலாம் அப்படிங்க அதெல்லாம் தேவையில்ல முதல் கேஸு டுவெண்ட்டி டென் பர்சன்ட் லாஸு அப்போ நைன்ட்டி பர்சன்டேஜ் அதோட ஒர்த்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இரநூறு அப்படின்னா நூற்றி பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ இவ்வளோ தான் கேள்வி இவ்வளோ தான் கேள்வி ஓகேங்களா பத்து பர்சன்ட் லட்டோம் அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்ட் தான் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா நூற்றி பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ நூற்றி தான் ப்ராஃபிட்டோட சேர்த்து இது விஷயம் நான் வந்து சிபி கண்டுபிடிச்சி அங்கேருந்து டென் பர்சன்ட் போகிறதுக்குள்ள ஒரே ஸ்டெப்பில் வேலையூ முடிச்சு போய்லாம் ஓகேங்களா இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன கேட்டாலும் டாபிக் டாப்பிக் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் உங்களால் க்ளியங்களா இது மறுபடியும் நீங்கள் ரிவன் கூட பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா டாப்பிக் ரொம்ப கிளியராக புரியும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ கொஸ்டின்ஸில் போயிடலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் ருபீஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதாவது ஒரு ஒரு ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க சிபி ஆயிரத்தி எழுநூறு if it was sold at the price of 2006 தௌசண்ட் சிக்ஸ் என்ன அர்த்தம் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஆறு அதை நான் ரெண்டாயிரத்தி ஆறுரூவாய்க்கு விற்கிறேன் ஓகேங்களா வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆன் த ட்ரான்சாக்ஷன் மூலம் ப்ராஃபிட் எவ்வளோ ஆயிரத்தி ஏழு மதிப்பில் ஒரு பூவில் ரெண்டாயிரத்தி ஆறுரூவாய்க்கு விற்கிறேன் எனக்கு முன்னூற்றி ஆறுரூவா லாபம் 306 ரூபாய் லாபம் கேட்டா இது நீங்கள் பர்சனலாக கேட்க என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட்டும் லாஸும் கீழே காஸ்ட் ப்ரைஸ் வந்துடணும் ஸோ கீழே காஸ்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி என் டு ஹண்ட்ரட் ஏன்னா பர்சன்டேஜாக மாற்ற போகிறேன் ஓகேங்களா ரெண்டு ஜீரோவாக அடிச்சிடலாம் இப்போது முந்நூற்றி ஆறு டிவைட் பை பதினேழு அப்படின்னா ரிசல்ட் பதினெட்டு அவ்வளோதான் ஸோ எயிட்டீன் பெர்சன்டேஜ் சூப்பர் ஆன்சஸ் எயிட்டின் பர்சன்டேஜ் சூப்பர் ஆன்சஸ் ஓகேயா இது ஒன்று நீங்கள் ஸ்மார்ட்டாக அடிக்கலாம் இங்கே ஏழு இருக்குது இங்கே யார் வரணும் என்ன வரணும் ஏழை எட்டராக போங்கன்னா உங்களுக்கு ஆறுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் அது மட்டும் தான் இருக்குது இன்கேஸ் இங்கே ரெண்டு வராது ரெண்டு ஈ பதினாலுன்னு போயிடும் ஜீரோ வராது அஞ்சாக முப்பத்தஞ்சு போயிடும் இருபதும் வராது அப்போ எயிட்டின் சூப்பர் ஆன்சஸ் க்ளியங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் டூ சுஜித் இங்கோடியே லாஸ்ட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆனால் செல்லிங் ஆன ஆர்ட்டிகல் ஆஃப் ரூபீஸ் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஒரே லைனில் எடுக்க தெரிஞ்சுன்னா டாப்பிக் முடிஞ்சிடும் ஒரு பொருளை நான் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கும் பொழுது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் லாபம் நட்டம் ஓகேவா அப்போது ஐம்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் தான் இந்த மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா அவ்வளோதாங்க லாஸ்ட்டில் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட்லேருந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இதே ப்ராஃபிட்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டிருக்கேன் போட்டிருப்பேன் ஓகேங்களா லாஸ்ட் நாற்பத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்படின்னா ஐம்பத்தஞ்சி பர்சன்டேஜாக மூவாயிரத்தி தொண்ணூற்றி பத்து ரூபா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறீங்க எப்பொழுதுமே காஸ்ட் ப்ரைஸ் நூறு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ இவ்வளோதான் என்ன பண்ணலாம் பதினோரு அஞ்சு இது இருபது அஞ்சு ஓகேவா இது ஒவ்வொரு பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்று நாலு பதினொன்று ஜீரோ ஓகேவா அப்போ ஒன் இன்ட்டு எக்ஸ்னால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இருபது இன்ட்டு முந்நூற்றி நாற்பது ஓகேவா எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தி நாலு ரெண்டு அறுபத்தி எட்டு ரெண்டு ஜீரோ ஆறாயிரத்தி எட்நூறு ஆப்ஷனில் இருக்கா இல்லை ஆப்ஷன் இஇ சிவர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் இஇ சிவர் ஆன்சர்ஸ் இவ்வளோ தான் இது தெளிவாக புரிஞ்சுனா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுத போங்க ரயில்வே எழுத போங்க எஸ்எஸ்சி எழுத போங்க உங்களால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது முப்பது செகண்ட்ஸ் கம்மியாக அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா க்ளியரா நெக்ஸ்ட்டு மேன் சோல்ட் நைட் லோர் ருபீஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் இங்கடை லாஸாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்த உடனே நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் என்ன கன்க்ளூஷன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஏழாயிரத்து ஐநூறுரூபா கிளியர் அடுத்து பாருங்கள் அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஹி ஹாவ் சோல்டு த ஐட்டம் டு ஹாவ் கெய்ண்ட் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு பொருளை நான் ஏழாயிரத்தி விற்கும் விற்கும்போது இருபத்தஞ்சி பர்சன்ட் லாப் நட்டம் வருது எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் லாபம் வரும் நான் எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க அப்போ எப்படி போகலாம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ அந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இவ்வளோ இவ்வளோதான் கேள்வி ओकेवामेंटिकलिंग इन द ट्रांसडडी रेस्ट क्लियरा இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா அவங்க சொல்ல லைனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் காஸ்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டீன் சிபி ஈக்குவல் ஃபோ டுவெண்ட்டி செல்லிங் ப்ரைஸ் இதைத்தான் அவங்க லைனில் சொல்லியிருக்காங்க அவங்க வார்த்தையில் சொன்ன நான் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஃபிஃப்டீன் சிபி ஈக்குவல் டு டுவெண்ட்டி எஸ்பி இதில் வந்து எனக்கு சிபிஎஸ்பி மட்டும் வேணும் சிபி இங்கே இருக்கட்டும் எஸ்பி கீழே வரட்டும் ஏன்னா அது மல்டிபிள் இருக்கிறத அர்த்தம் கரெக்ட் தானே எஸ்பி கீழே வந்துடும் இப்போ ஆல்ரெடி இங்கே டுவெண்ட்டி இருக்கு இங்கே என்ன வரும் ஃபிஃப்டின்னு வந்துடும் அப்போது நாலு அஞ்சு இது மூணு அஞ்சு இது காஸ்ட் ப்ரைஸ் இது செல்லிங் ப்ரைஸ் அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நாலு ரூபா செல்லிங் ப்ரைஸ் மூணு ரூபா ரூபாய்க்கு வாங்கி மூணு ரூபாய்க்கு வித்தியா எனக்கு நட்டம் தானே எவ்வளோ நட்டம் ஒரு ரூபா நட்டம் எவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி சொல்லுவீங்க காஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவீங்க காஸ்ட் ப்ரைஸ் நாலு ஸோ எயிட்டி ஹண்ட்ரட் ஸோ 25% ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக டுவெண்ட்டி நெக்ஸ்ட்

ஒவர் ஹி கெட் த ப்ராஃபிட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ ப்ராஃபிட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்னா எஸ்பி எவ்வளோ இருக்க முடியும் நூற்றி முப்பத்தாறு ரூபாய் இருக்க முடியும் அப்போ தான் ப்ராஃபிட் முப்பத்தாறு பெர்சன்டேஜ் கிடைக்கும் க்ளியரா இல்லை உங்களுக்கு புரியுதா இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது அதாவது இந்த மார்க் பைஸ்லேருந்து இந்த இந்த மார்க் ப்ரைஸ்னால் ஒரு டிஸ்கவுண்ட் தரேன் அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு முப்பத்தாறு முப்பத்தாறு பர்சன்ட் லாபம் கிடைக்குது அப்போ நான் ஆல்ரெடி காஸ்ட் பைஸ் நூறுரூபா எடுத்துக்கிட்டேன் அப்போ செல்லிங் பைஸ் நூற்றி முப்பத்தாறு ரூபா தான் எனக்கு லாபம் முப்பத்தாறு முப்பத்தாறு ரூபாய் ஓகே தான் முப்பத்தாறு பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் வேணும் ஏன்னா நான் வந்து காஸ்ட் பைஸ் நூறுன்னு தான் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருப்பான் நூற்றி அறுபதுல இருந்து நூற்றி முப்பத்தாறு எவ்வளோன்னா என்ன பண்ணணும் இருபத்தி நாலு குறைச்சிருக்கீங்க ஏன்னா எப்போதுமே மாக்ரூ பைஸ்லருந்தான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட இப்போ நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி முப்பத்தாறு மைனஸ் தான் இருபத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க எதுலேருந்து நூற்றி அறுபதுலேருந்து முக்கியமான விஷயம் தான் இப்போ நீங்கள் லாபம் ஆட்டமாக கேட்கும்போது காஸ்ட் ஃபேஸ் வச்சு சொன்னீங்க இல்லையா டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மாக் பேசுன்னு சொல்லணும் ஏன்னா இங்கே இருந்தால் டிஸ்கவுண்ட் நான் கொடுத்துருக்கேன் கேட்டு தானே நான் இதை பேஸாக வச்சா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் இதை பேஸாக வச்சு இருபத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் கீழே ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு ஹண்ட்ரட் என்ன பண்ணலாம் இது அஞ்சு இருபது இது எட்டு இருபது இது ஓர் எட்டு எட்டு மூணு எட்டு இருபத்தி நாலு மூணு அஞ்சு பதினஞ்சு அவ்வளோதான் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் இஸ் யூவர் ஆன்சஸ் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் இஸ் யூவர் ஆன்சஸ் அவ்வளோதாங்க சரிங்களா சிபி ஹண்ட்ரடு எம்பி ஒன் சிக்ஸ்டி இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் இந்த லைன்லேருந்து எடுத்துருக்கீங்க ஏன்னா ப்ராஃபிட் தவிர சிக்ஸ் பர்சன்ட்னு சொல்கிறீங்க காஸ்ட் ப்ரைஸ் நூறுரூபாயிருந்துச்சின்னா செல்லிங் ப்ரைஸ் நூற்றி முப்பதாயிரரூபா இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க இங்கேயிருந்து இவரு நல்லதாக கொடுத்துருக்கீங்க கீழே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வரணும் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் பேர்லாமா ரேஷியோ ஆஃப் த மார்க்கெட் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பிளேன் இஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் ப்ரைஸ் ஆறுரூபா அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அஞ்சு ரூபா கரெக்டு தானே எப்பவுமே காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் த ரேஷியோ ஆஃப் த மார்க்கு டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த பிளான் இஸ் டுவெல் லிஸ்ட் லெவன் இப்போ நெக்ஸ்ட்டாக நான் செல்லிங் ப்ரைஸை கொண்டு வரேன் ஸோ மார்க்கு செல்லிங்க்கு உள்ள ரேஷியோ டுவெல் லிஸ்ட் லெவனு மார்க் டுவெல்லு இது லெவனு வாட் இஸ் த ப்ராஃபிட் போர்ஷன் ஆஃப் த பிளானு என்ன அது மாதிரி கொஷன் கொடுத்தாங்க ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் வர கான்செப்ட்டு உங்களுக்கு தெரியும் ஏஎஸ்டி வந்து எப்படி ஃபைன் பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த கான்செப்ட் தான் பட் இதில் லைட்டாக மாத்திரேன் எப்படின்னா எனக்கு வந்து இப்போ நான் இதை ஏன் ரேஷியோ மத்தியில் கொண்டு போகிறோம் ஏன் இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மார்க்கர் ப்ரைஸ் இருக்குது அந்த ரெண்டு மார்க்கு ப்ரைஸ் நான் ஒன்றாக்கிட்டனால எனக்கு வேலை புரிஞ்சிடுச்சு கரெக்டாக அப்போ என்ன பண்ண போகிறேன் இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு ரெண்டு மார்க் ப்ரைஸையும் நான் சேம் ஆக்க போகிறேன் இங்கே ஆறு இங்கே பன்னெண்டு அப்போ இதுக்கு எல்சிஎம் என்னது பன்னெண்டு இது அப்படியே இருக்கட்டும் இதை மட்டும் நான் ரெண்டால மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டா எனக்கு போதும் க்ளியரா அப்போது இதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணால் பன்னெண்டு ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் பத்து செகண்ட் செட்டில் ஆல்ரெடி பன்னெண்டு இருக்குது அப்போ செகண்ட் செட்டை தொடவே வேணாம் அப்போ மார்க்கர் ப்ரைஸ் பன்னெண்டு காஸ்ட் ப்ரைஸ் பத்து செல்லிங் ப்ரைஸ் பதினொன்று இவ்வளோதான் கான்செப்ட் இதைத்தான் நீங்கள் என்ன கற்று அப்படின்னா அங்குக்கெல்லாம் வந்து அந்த கேப் கடையா பக்கத்து நம்பரை போடு இந்த கேப் கிடச்சா பக்க நம்பரில் போடுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகே ஒரிஜினல் கான்செப்ட் என்ன அப்படின்னா எதுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கோ அதுக்கு எனக்கு எல்சிஎம் வேணும் அது ஒரே வேல்யூ நான் மாற்றணும் அப்போ இந்த ஆறுக்கு பாண்டுக்கு எல்சியம் பன்னெண்டு இது ஈஸியாக என்னால் பாண்டா மாற்ற முடியும் அப்போ இதை மட்டும் இல்லை இந்த செட்டையே நீங்கள் பாண்டா அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும் அதாவது எந்த நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலோ அதை இது ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பண்டாம் ஆயிடும் அப்போ இதையும் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணும் அப்போ இது சேம் ஆயிடுச்சு நீங்கள் அப்படியே கொண்டு வந்துடலாம் காஸ்ட் ப்ரைஸ் டென்னு செல்லிங் ப்ரைஸ் லெவன் ஏன்னால் இது டச் பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கு பன்னெண்டு தான் தேவை பன்னண்டுங்கிற செட் ஆல்ரெடி இருக்குது அப்போ டுவெல் லெவன் என்ன அப்படியே வச்சுப்பேன் அப்போ மா மார்க்ரோ ப்ரைஸ் டுவெல் காஸ்ட் ப்ரைஸ் டென்னு செல்லிங் ப்ரைஸ் வந்து லெவன் என்ன கேட்டிருக்கீங்க வாட் இஸ் த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆஃப் த பிளான் ஸோ அப்போது காஸ்ட் ப்ரைஸு பத்து ரூபாங்க செல்லிங் ப்ரைஸு பதினோரு ரூபாங்க எனக்கு ஒரு ரூபாய் லாபம் இதை நான் பர்சன்டேஜா மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை டென்னு ஏன் டென்னு காஸ்ட் ப்ரைஸு என்ட்டு ஹண்ட்ரட் இது இதையும் அடிச்சிட்டேன்னா சுவர் இருக்கா ஆப்ஷன் பி இஸ் பர்சன்டேஜ் சுவர் அவ்வளோதாங்க கிளியரா நெக்ஸ்ட் போகலாமா

ஸோ வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி அறுநூறு பட் ப்ராஃபிட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்கிறீங்க ஓகேவா அப்போது என்ன அர்த்தம் ஸோ ஒன் டுவெண்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும் க்ளியரா அண்டு அடுத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ மூவாயிரம் ரூபா அப்படிங்கிறது பென்ட்ரைவோட காஸ்ட்டு இங்கேருந்து ப்ராஃபிட் எக்ஸ் பர்சன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸு டிவைட் பை ஹண்ட்ரட் ஸ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ப்ராஃபிட்னு சொல்கிறீங்க இதோட காஸ்ட் பைஸ் மூவாயிரத்தி இதோட காஸ்ட் பைஸ் மூணாயிரம் இப்போ மொத்தம் அந்த ஆறாயிரத்தி ஆறுநூறில் எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ராஃபிட் இருக்கணும் அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் ஹண்ட்ரட் இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு நான் ரிப்பீட் பண்ண எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னு அதாவது வாட்சோட காஸ்ட் பேஸ் மூவாயிரத்தி அறுநூறு ஆ டுவெண்ட்டி லாபத்துக்கு விற்கிறேன் அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் இது வந்து வாட்ச் பென் ட்ரைவ் மூவாயிரம் ரூபா காஸ்டிங் ப்ரைஸு அதை ஒரு பர்ட்டிகுலர் லாபத்துக்கு விற்கிறேன் அப்போ லாபத்தை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் ஏன் எக்ஸ் போகிறீங்க ப்ராஃபிட்னா ஹண்ட்ரட் ஆட் பண்ணுவீங்க ஹண்ட்ரட் ஈக்குவல் டு மொத்த விலையில அது என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா மொத்த விலையில் இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகமாக ப்ராஃபிட் என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க மொத்த விலை ஆறாயிரத்தி ஆறுநூறுவா ஆல் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இப்போ சால் பண்ணி இல்லாம ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ஓகேவா இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முப்பத்தி ஆறு இன்ட்டு பன்னெண்டு ஸோ பன்னெண்டு ஆறு எழுவத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஏழு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒரு ஏழும் நாற்பத்தி மூணு ஓகேவா இப்போ இங்கே என்ன கிடைக்குன்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மூணாயிரம் ப்ளஸ் முப்பது எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இதையும் இதையும் அடிச்சிடலாம் ஓகேங்களா நமக்கு என்ன கிடைக்குன்னா நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு அறுபத்தி ஆறு ஸோ நூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு அறுபத்தாறுன்னா என்ன கிடைக்கும் முப்பதுக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று பன்னெண்டு பாஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று ஏழு ஸோ இங்கே இங்கேயும் அதாவது வரப்போகுது ஜீரோ அஞ்சு ஏழு ஜீரோ அஞ்சு ரெண்டு எட்டு அப்போது எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா மொத்த ப்ராஃபிட் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ அப்போ இந்த வேல்யூஸ் அந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா தேர்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மைனஸ் ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் நாலு மூணு ஏழு ஸோ மூணு ரெண்டு ஜீரோ ஓகேங்களா அப்போது தேர்ட்டி எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஸோ எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது ஜீரோ மூணு ஒன்பது ஸோ நைன் தேர்ட்டி அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு நைன் தேர்ட்டி டிவைட் பை தேர்ட்டி அப்படின்னா முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் சூர தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் சூர ஆயின்சஸ் ஓகேங்களா ஐ திங்க் இதை மிக்ஸட் அலிகேஷன் உள்ளேயும் போடலான்னு தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே இது வந்து கொஞ்சம் ப்ரொசீஜரைஸாக பெருசாக இருக்குது இதை நீங்கள் மிக்சர் அலிகேஷன் உள்ளேயும் போடலான்னு நினைக்கிறேன் வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தப்பு இல்லை ஓகே ஸோ கொஸ்டின்ஸ் ஓரளவு இவ்வளோதான் ஸோ தேர்ட்டி ஒன் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் ஃபைனல் கொஸ்டின் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்குது நீங்கள் அடிக்கிற விட இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அடிச்சிருக்கலாம் மேபி இதை ஃபை ஃபை ஃபோர்னு நினைச்சால் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கோம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ ஓரளவு ஆன்சர் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜுங்க ஓகே இதை ஃபார்ம்ன்றது மட்டும்தான் வேலை இதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் ஓகே நெக்ஸ்ட் ஸோ சம் ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் அண்ட் வாட்ச் வந்து நைன் தௌசண்ட் அதாவது செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க மொத்தமாக நைன் தௌசண்ட் அப்படின்னு ரேஷியோ ஆஃப் த டிஸ்கவுண்ட் ஆஃபர்டு பை த ஷாப் கீப்பர் ஆன் மொபைல் அண்ட் வாட்ச் இஸ் ஒன் எய்ட்டி த்ரீ அப்போ டிஸ்கவுண்டோட ரேஷியோ ஒன் எய்ட்டி த்ரீ இப்போ சம் ஆஃப் த தர் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் அண்ட் வாட்ச் இஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ மார்க்கட் ப்ரைஸ் ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வருதுன்னா பதினஞ்சாயிரம் ஃபைன் த டிஸ்கவுண்ட் ஆஃபர் பை ஷாப் கீப்பர் ஆன் வாட்ச் எப்படி இந்த கொஷனை போகலாம் நம்ம எப்பொழுதுமே மார்க்கட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் பைஸ் கழிச்சா தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கரெக்டாக நான் என்ன சொல்லிக்கோங்க கிட்டே அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் அடுத்து ஒரு செல்லிங் ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வித் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுருக்கேன் அங்கேருந்து பத்து பர்சன்ட் குறைச்ச நான் விற்கிறதான் செல்லிங் ப்ரைஸ் கரெக்ட்டுங்களா அப்போ மார்க்கு ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிச்சுன்னா எனக்கு கிடைக்கிற டிஸ்கவுண்ட் கரெக்ட்டுங்களா இல்லையா இப்போ நூறுரூவா வந்து மார்க்கெட் ப்ரைஸு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன் டிஸ்கவுண்ட் தான் எவ்வளோ கிடைக்கும் தொண்ணூறுபா செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் கரெக்ட்டுங்களா இல்லையா தொண்ணூறுவா செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோங்க கண்டுபிடிப்பீங்க மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் உனக்கு கிடைக்கிற அந்த பத்து ரூபா தான் டிஸ்கவுண்ட் அதான் இங்கே பண்ண போகிறேன் ரெண்டுக்கும் சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸு பதினஞ்சாயிரம் ரெண்டுக்கு சரி செல்லிங் ப்ரைஸு ஒன்பதாயிரம் அப்போ ஓவராலாக ஆறாயிரம் ரூபா நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஓவராலாக ஆறாயிரம் ரூபா நீங்கள் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த ஆறாயிரத்தி ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று இஸ்ட் மூணு பிரிக்கணும் ஓகேங்களா அப்போ ஒரு பார்ட் என்ன வரும்னு கேட்டிங்க அப்புடின்னா ஆறாயிரம் பை நாலுனால் ஆயிரத்தி ஐநூறு தான் ஒரு பார்ட்டு ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறு தான் ஒரு பார்ட்டு இது மொபைலு இது வாட்ச் எனக்கு வந்து வாட்சோட டிஸ்கவுண்ட் தான் வேணும் அப்போ மூணு பார்ட் அப்புடின்னா மூணு இன்ட்டு ஆயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு இன்கேஸ் நீங்கள் மொபைல் கேட்டிருந்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஸோ ஆன்சர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் ஆன்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன்சர்ஸ் அவ்வளோதான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்டு எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் மாக்கு ப்ரைஸ்லேருந்து எஸ்பியை மைனஸ் பண்ணிங்கன்னா அது கிடைக்கிற டிஸ்கவுண்ட் இந்த விஷயம் புரிஞ்சுனா அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி கிளியரா நெக்ஸ்ட் ராம் அண்ட் ஜானு சோல்டு த டிவி அட்ரூ பீஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் இச் பட் ராம் ஃபேஸ் தி லாஸ்ட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் ஒயில் ஜானு கேன் தேர்ட்டி பர்சன்டேஜ் வாட் இஸ் த ரேஷியூ ஆஃப் த காஸ்ட் பீஸ் ஆஃப் த டிவி சோல் பை ராம் டு ஜானு இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்மகிட்ட டிஎன் கேட்டிருப்பாங்க ரயில்வேயும் கேட்டிருப்பாங்க பட் இதோட இன்னும் கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும் மாதிரி இதுவும் ஈஸி தாங்க இன்னும் கொஞ்சம் கிளியராக கொஷினை பார்த்தீங்கன்னா இதுவும் ஈஸி தான் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ராம் வந்து ஒரு டிவியை பார்க்கறாக்கி விற்கும் பொழுது அவனுக்கு பத்து பெர்சன்டேஜ் லா நட்டம் அப்போது என்ன சொல்லுவீங்க நைன்டி பர்சன்டேஜ் தான் பதினாலாயிரம் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் ஓகேவா அடுத்த கேஸ் நான் போகிறேன் அடுத்த கேஸ் ஜானு ஜானுவும் ஒரு டிவியை ஆயிரத்தி பாலாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க விற்கும் போது அவங்களுக்கு முப்பது பர்சன்ட் லாபம் கிடைக்குது அப்படின்னா நூற்றி முப்பது பர்சன்டேஜ் தான் பதினாலாயிரம் அப்போ நூறு பர்சன்டேஜ் ஏன்னா நூறு பர்சன்டேஜ் எப்பொழுதுமே காஸ்ட் ப்ரைஸ் இப்போ ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு எப்படி கம்பேர் பண்ணலாம் எக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எக்ஸ் ஈக்வல் டு நைன்ட்டி ஓகே ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா பதினாலாயிரம் எண்டு நூறு டிவைட் பை நைன்டி இது இவங்களோட காஸ்ட் ப்ரைஸ் அதாவது யாரோடது ராம் ஓடுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே நூறு எட்டு பதினாலாயிரம் டிவை பை நூற்றி முப்பதுங்கிறது இவங்களோட காஸ்ட் ப்ரைஸ் இரண்டுக்கு ரேஷியோ வேணும் அவ்வளோதானே இதையும் இதையும் அப்படியே அடிச்சிடலாம் அப்போ இதையும் ஜீரோ ஜீரோவாக அடிச்சிடலாம் இப்போ ஒன் பை நைன் இருக்குது ஒன் பை தேர்ட்டின் இருக்குது இதை ஃபுல்லாக மாற்றிங்கன்னா தேர்ட்டின்னு இருந்துச்சுன்னு நைன் அப்போ ஆன்சர் பதிமூணு ஒன்பது அப்போ ஆன்சர்ஸ் பதிமூணு ஒன்பது அவ்வளோதாங்க புரியுங்களா உங்களுக்கு ஒரு எங்களுக்குள்ள குழப்பம் வந்துடக்கூடாதுன்னா இந்த நம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக அடிவாங்க அதே எப்படி பேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வரவே கூடாது இதை நீங்கள் காஸ்ட் பேஸ்லாம் பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பாயிண்ட்டில் அவரும் கண்டுபிடிக்க முடியாது நம்மள்கிட்ட கேட்டுருக்க ரேஷியோ தான் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே போட்டால் ஆன்சர் கிளியரா next yeah seller makes 10% profit when he gives 12% discount on market price of his pencil box after some times he begins to provide 10% discount on its market price now what is the percentage of profit we get okay wow. so na enna pandren in the question la marked price ah 100 rupah nu vechukren ningala inge ende 12% discount apa selling price 88 rupah nu vechukren கிளியர் செல்லிங் ப்ரைஸ் எண்பத்தி ரூபா ஏன்னா டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க கிளியர் டுவெல் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கீங்க இந்த எண்பத்தி எட்டு விற்கும் போது தான் எனக்கு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் வருதுன்னு சொல்கிறீங்க கிளியரா இல்லையா கொஸ்டின் அட்வை ரிவர்ஸ் நான் போகிறேன் இந்த பொருளை நான் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கும்போது எனக்கு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் அப்போனா நூற்றி பத்து பர்சன்டேஜ் தான் இந்த எண்பத்தெட்டு அப்போ நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ எண்பது அப்போ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ் அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எண்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இவ்வளோ தான் பாயிண்ட் ஓகேவா ஒரு பொருளை நான் பத்து பர்சன்ட் ப்ராஃபிட்டில் வைக்கிறேன் டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது மாதிரி கேஸில் மாக்ரு பைஸை ஹண்ட்ரட்னு வைக்கிறேன் மாக்ரு பைஸ் ஹண்ட்ரட்னா செல்லிங் ப்ரைஸ் எண்பத்தி எட்டு ரூபா ஏன்னா டுவெல் பர்சன்ட் டிஸ்கௌண்ட் போயிடுச்சு இப்போ இந்த எண்பத்தெட்டு ரூவாக்குள்ள என்ன அங்கிருக்குன்னா பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் அங்கேருக்கு அப்போ நூற்றி பத்து பர்சன்ட் எண்பத்தெட்டு ரூவானா நூறு பர்சன்ட் எண்பது ரூபா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அடுத்து பாருங்க ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஹி பிகின்ஸ் டு ப்ரொவைட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்ங்களா ஒருவேளை இந்த கேள்விக்கு நான் டென் பர்சன்டாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு விற்றுருப்பேன் எவ்வளோக்கு வச்சிருப்பேன் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்றுருப்பேன் அப்போது வாட் இஸ் கிஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு கேட்டிருக்கீங்க எண்பது ரூபா மதிப்புள்ள பொருளை தொண்ணூறுபாய்க்கு விற்றேன்னா பத்து ரூபா லாபம் எதுல இருந்து எண்பது ரூபாயில இருந்து ஏன்னா எண்பது ரூபா தான் காஸ்ட் ப்ரைஸ் இன்டி ஹண்ட்ரட் இது இதையும் அடிச்சிடலாம் ஸோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இஸ் ஓர் ஆன்சஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இஸ் ஓர் ஆன்சஸ் ஒன் பை எயிட்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் நம்ம ஃபஸ்ட் க்ளாஸ்லேயே பார்த்துருக்கோம் சரிங்களா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட்டு கொஸ்டின்னு மேபி கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்லாம் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் க்ளியாக பார்க்கணும் உங்களுக்கு போய் ஏன்னா இது மாதிரி கொஸ்டின் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நமக்கு விஷயம் என்னன்னா எதை நான் நூறுனு எடுக்கிறேங்கிறா மேட்ரு இந்த இடத்துல எப்போமே காசு பேச நூறுனு எடுப்பேன் இந்த கேஸில் வந்து நான் ஸ்மார்க் பேச நூறுன்னு எடுக்கிறேன் அவ்வளோதான் விஷயம் க்ளியரா நெக்ஸ்ட் ட்ரெஸ் ஏ இஸ் சோல்ட டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஏர் இந்தியா ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஒரு ஏ அதாவது ட்ரெஸ் ஏய பத்து பேர் டிஸ்கவுண்ட்ல கொடுக்கும் பொழுது கூட எனக்கு ஐநூத்தி ஐந்து ரூபா ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ப்ராஃபிட் மட்டும் ஐநூத்தி அஞ்சு ரூபா ட்ரெஸ் பி இஸ் சோல்டர்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ஃபார் ருபீஸ் எயிட் ஃபார்ட்டி என்ன அர்த்தம் எண்பத்து எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கும் பொழுது எனக்கு இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்குது அப்போ நூற்றி இருபது தான் அந்த எட்நூத்தி நாற்பது இவ்வளோதான் விஷயம் செகண்ட் லைன்ல இருந்து ட்ரெஸ் பி எப்படி இருக்குது அப்படின்னா எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கும் பொழுது எனக்கு இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்குது அப்போ ஒன் டுவெண்ட்டி தான் எயிட் ஃபார்ட்டி அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் எவ்வளோங்க பிடிச்சப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏழ்நூறுபா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏழ்நூறுபா ஓகேங்களா அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ட்ரெஸ் பியோட காஸ்ட் ப்ரைஸ் ஏழ்நூறுரூவா அட்லா என்ன பாருங்க ஃபைன் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ப்ரஸ் ஏ கேட்டிருக்காது மார்க்கெட் ப்ரைஸ் அடுத்து இஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ இஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் மோர் தென் காஸ்ட் ப்ரீஸ் ஆஃப் ப்ரஸ் பி காஸ்ட் பைஸ் ஆஃப் ப்ரெஷ் பி கண்டுபிடிச்சிட்டேன் அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ப்ரெஸ் ஏ என்ன கிடைக்கும் இதை விட அஞ்சு பர்சன்டேஜ் அதிகம் இருக்கிறது ஒரு ஏழ்நூறு இதில் பத்து பர்சன்டேஜ் எழுபத்தி எழுபது அஞ்சு பர்சன்ட் முப்பத்தி அஞ்சு அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ வந்து எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு க்ளியரா இல்லையா காஸ்ட் பைஸ் ஆஃப் ப்ரெஸ் ஏ வந்து எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ட்ரெஸ் ஏ இஸ் சோலில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஏர்ன் இண்டியா ப்ராஃபிட்டாக ருபீஸ் ஃபைவ் டுவெண்ட்டி காஸ்ட் ப்ரைஸ் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சுங்க சரிங்களா காஸ்ட் ப்ரைஸ் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் ஏக்கு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு மொத்தமாக ஆட் பண்ணால் ஜீரோ ஆறு பன்னெண்டு இதுதான் செல்லிங் ப்ரைஸ் கிளியரா இல்லையா இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா இது எப்போது பத்து பத்து டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு மாக்கு ப்ரைஸ் வேணும் அப்புடின்னா நைன்டி பர்சன்டேஜ் தான் இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் இவ்வளோதான் கேள்வி ஓகேவா இதையும் இதையும் அடிச்சிட்டிங்கன்னா இத்தனை டைம் வரும்னு பாருங்கள் ஓரமோ ஒன்பது நாலு ஒம்போ முப்பத்தி ஆறு அப்போ இதையும் நீங்கள் நால மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நானூறு உங்களோட ஆன்சஸ் இருக்கா ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சஸ் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் இதையும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ட்ரெஸ் ஏ எப்படி இருக்குதுன்னா டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்த உடனே ட்ரெஸ் பர்சன்ட் டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துமே எனக்கு ஆயிரத்தி லட்சரூபா லாபம் கிடச்சிருக்கு ட்ரெஸ் பி எப்படி இருக்குன்னா எட்நூற்று நாற்பது விற்கும் போது இருபது பர்சன்ட் லாபம் கிடச்சிருக்கு அப்போது நூற்றி இருபது பர்சன்டாக எட்நூற்றி நாற்பது அப்போது நூறு பர்சன்ட் எழுநூறு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ட்ரெஸ் பி கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து இங்கேருந்து எங்கே தாக்குறேன் அப்படின்னா காஸ்ட் பைஸ் ஆஃப் ட்ரெஸ் ஏக்கு போகிறேன் அது எப்படி இருக்குன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ட்ரெஸ் பி அஞ்சு பர்சன்ட் அதிகமாக இருக்குது ஆறு இது எழுநூறுரூவா இதில் அஞ்சு பர்சன்ட் முப்பத்தஞ்சு ரூபா அப்போ எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் ட்ரெஸ் காஸ்ட் ப்ரைஸோட காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ட்ரெஸ் ஏ வந்து ஏழுநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஆனால் கா ட்ரெஸ்ல ஏழு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு

விட்டுற விலை அதிகமாக இருக்கணும் வாங்கின விலை கம்மியாக இருக்கணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா என் ஷாப்கீப்பர் வேண்டிய ப்ராஃபிட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த்ரீ ஐட்டம்ஸ் அதாவது ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த்ரீ ஐட்டம்ஸாக இருக்கான் ப்ராஃபிட் எப்படி பதினெட்டு பொருளை விற்கிறதுக்கு ஒரு பொருளை விற்றாலே எஸ்பி மைனஸ் சிபி அப்படின்னா பதினெட்டு பொருள்லாம் பதினெட்டு பொருளோட விற்ற விலை மைனஸ் பதினெட்டு பொருளோட வாங்கின விலை கரெக்டாக இருக்கும் அதுதான் லாபம் கரெக்ட்டிங்களா ஒரு பொருள் அப்படின்னா ப்ராஃபிட் எப்படி இருக்கும் ஜஸ்ட் எஸ்பி மினஸ் சிபி ஆனால் எனக்கு பதினெட்டு பொருளை விற்கிறேன் அப்போ பன்னெண்டு பொருளோட விற்ற விலை மைனஸ் பதினெட்டு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா இது ஒரு அமௌண்ட் கிடைக்கல அந்த அமௌண்ட்டு தான் த்ரீ காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க இந்த லேண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸிங்க ஓகேவா அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டின் சிபி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸோ டுவெண்ட்டி ஒன் சிபி ஈக்குவல்டு எயிட்டீன் எஸ்பி அப்போது சிபி பை எஸ்பி ஈக்குவல்டு எயிட்டீன் டிவைட் பை டுவெண்ட்டி ஒன்று ஓகேவா ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று ஆறுரூவாய்க்கு பொருளை வாங்கி ஏழு ரூபாய்க்கு வச்சுருக்கேங்க ஓகேவா ஆறுரூவாய்க்கு பொருள் வாங்கி ஏழு ரூபாய்க்கு வச்சுருக்கேன் ஓகே அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இஃப் ஈச் ஐட்டம் இஸ் இ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எபவ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸண்டா காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆறு ரூபாங்க நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னா இதை விட இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகம் அப்புடின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ் எக்ஸ் கரெக்டாக இல்லையா காஸ்ட் ப்ரைஸை விட இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகம் காஸ்ட் ப்ரைஸ் ஆறு எக்ஸுன்னு போட்டுக்கிட்டோம் ஆறு எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதை விட டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகம் அப்போ ஒன் டுவெண்ட்டி ரிபைஸ் ஹண்ட்ரட் செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது செவன் எக்ஸாக இருக்குது இங்கே தான் இருக்க பாருங்க இது சிக்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் இது செவன் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இப்போ மார்க் பைஸ் தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான் கரெக்டாக தான் மார்க் பைஸ் தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான் டிஸ்கவுண்டோட அமௌண்ட் நாற்பது ரூபா டிஸ்கவுண்டோட அமௌண்ட் நாற்பது ரூபா அப்போ என்ன பண்ணலாம் பண்ணலாது அப்படின்னா இது அஞ்சு இது நாலு இது ரெண்டு இது மூணு இப்போ மொத்தமாக என்ன கிடைக்குன்னா இது ஆறு எக்ஸு இது ஃபிஃப்டீன் எக்ஸ் பை டூ இது செவன் எக்ஸு ஃபிஃப்டீன் எக்ஸ் பை டூனால் என்ன வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸு அப்போ மாக்கு ப்ரைஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸு செலி ப்ரைஸ் செவன் எக்ஸு இந்த கேப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இல்லையா அதுதான் நாற்பது ரூபா அதுதான் நாற்பது ரூபா எனக்கு எக்ஸ் மோட்டிவ் வேணும் அப்படின்னா எண்பது ரூபா எனக்கு எக்ஸ் மோட்டிவ் வேணும்னா எண்பது ரூபா எக்ஸ் எது கண்டுபிடிக்கிறேன் இதை சப்ஷிட் பண்ணுறதுக்கு அப்போ இங்கே என்ன வரும் ஆறு இன்ட்டு எட்டுனா காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும் நானூற்றி எண்பது ரூபா காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் ஏழு எண்டு ஐம்பது ஏழு லட்டம் ஐநூற்றி அறுபது ரூபா ஓகேங்களா என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க ஃபைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபிட்டு ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நானூற்றி எண்பது ப்ராஃபிட் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் ஐநூற்றி அறுபது காஸ்ட் ப்ரைஸ் நானூற்றி எண்பது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட்டு எண்பது ரூபா கரெக்டா அப்போ நானூற்றி எண்பது எண்பது போயிடுச்சுன்னா ரிசல்ட் நானூறு ஸோ ஆன்சர் சி ஃபோர் ஹண்ட்ரட் இஸ் ஒவ்வொரு ஆன்சர் சி ஃபோர் ஹண்ட்ரட் இஸ் வரும் ஆன்சர்ஸ் க்ளியரா ஸோ ஃபஸ்ட் லைனில் ப்ராஃபிட் ஈக்வல் டு எஸ்பி மைனஸ் சிபின்னு போட்டுக்கிட்டோம் பட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குதுன்னா பதினெட்டு பொருளுக்கு வித்த ப்ராஃபிட் வந்து மூணு பொருள் அடக்கவில்லைன்னு சொல்கிறீங்க அப்போது த்ரீ சிபி ஈக்குவல் டு எயிட்டீன் எஸ்பி மைனஸ் எயிட்டின் சிபி இது ரொம்ப முக்கியம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து சிபிக்கும் எஸ்பிக்கும் ரேஷியோ எடுத்துருங்க ரேஷியோவை ஆறு எக்ஸி ஏழு எக்ஸின்னு வச்சுக்கோங்க நடுவில் மார்க்கு பேஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா காஸ்ட் பைஸ் இருந்தால் மார்க் பைஸ் வரும் மார்க்கெட் பிரைஸில் இருந்துன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் வரும் கரெக்ட்டுங்களா அப்போ எப்படி இருக்குன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் தான் மார்க்கெட் ப்ரைஸ் ஆறுங்கிறது சிபி ஏழு புள்ளி அஞ்சுங்கிறது எம்பி எஸ்பி வந்து ஏழு ஓகேங்களா அப்போ இங்கே தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த பாயிண்ட் ஃபைவ் தான் நாற்பது ரூபா அப்போ ஒரு பாயிண்ட் எண்பது ரூபா அப்போ ஆறு இன்ட்டு எண்பதுனா நானூற்றி எண்பது ஏழு இன்ட்டு எண்பதுனா ஐநூற்றி அறுபது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எண்பது ரூபாய்தான் ப்ராஃபிட் என்கிட்ட கேட்ட கேள்வி காஸ்ட் பிரைஸ்க்கும் ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸ் தான் காஸ்ட் பிரைஸ் நானூற்றி எண்பது ப்ராஃபிட் வந்து எண்பது டிஃப்ரென்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓகேங்களா ஒரு அருமையான கேள்விங்க நெக்ஸ்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப் இஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மோர் தேன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச் இஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் லெஸ் தேன் இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப் இஸ் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் மோர் தேன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் மொபைல் தென் வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச் அண்ட் மொபைல் கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஸ்டினில் விஷயமே இருக்காது இப்போ ஆக்சுவலாக லேப்டாப்பு மொபைலு இன்னொன்று இருக்குது வாட்ச் இந்த மூணு தான் கொடுத்துருக்கீங்க மூணுக்குமே செல்லிங் ப்ரைஸ் ஒரு யூஸ்யோ தான் கொடுத்துருக்கீங்க இப்போ பாருங்களேன் அது லேப்டாப் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் அதிகமாக இருக்கான் மொபைலை விட வாட்ச் வந்து நாற்பது பர்சன்ட் கம்மியாக இருக்கா மொபைலை விட அப்போ யார் கண்டிஷனே கொடுக்கல மொபைலில் நீங்கள் எந்த கண்டிஷனுமே கொடுக்கல அப்போ மொபைலில் தான் நூறுன்னு வைக்கணும் இந்த பையன் தான் கீவேர்ட் நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்லுமே அப்போ நூறு தான் மொபைல் இப்போ இங்கேருந்து பிரிங்களேன் லேப்டாப் ஃபார்ட்டி பர்சன்ட் மூர்ன்றீங்க அப்போ ஒன் ஃபார்ட்டி

அப்போ ஒரு பார்ட் ரெண்டாயிரம் ஒரு பார்ட் ரெண்டாயிரம் எனக்கு என்ன வேணும் வாட் இஸ் ஆவரேஜ் முக்கியமான கீவேர்டு ஆவரேஜ் வாட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச் அண்ட் மொபைல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச் அப்படின்னா என்ன வரும் செல்லிங் வாட்ச் அப்படின்னா மூணு பார்ட் மொபைலில் அஞ்சு பார்ட் மொத்தம் எட்டு பார்ட்டு ஒரு பார்ட் ரெண்டாயிரம்னா எட்டு பார்ட் என்ன வரும் ஐ திங்க் பதினாறு வரும் கேட்டிங்களா ஆவரேஜ் தான் டூ

அப்போ சைக்கிள் இருக்குது வாட்ச் இருக்குது இதோட மார்க்கர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி எட்நூறு இது மூணாயிரம் இதான் ஃபஸ்ட் லைனில் சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஓகேயா நெக்ஸ்ட்டு இப்போ த அலோஸ் அலோவ்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் மார்க்கர் ப்ரைஸ் ஆஃப் சைக்கிள் நெக்ஸ்ட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போது டிஸ்கவுண்ட் வந்து சைக்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூபா மார்க்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற செல்லிங் ப்ரைஸ் இல்லையா அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபா க்ளியா தானே மார்க்கர் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க ஸோ டிஸ்கவுண்ட் முடிஞ்சக்கப்புறம் இருக்கிற செல்லிங் வித்துருவீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இவ்வளோ பொருள் எட்னா டிஸ்கவுண்ட் பண்ணி வித்துருவீங்க அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கீப்பர் அலோஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் மார்க்கர் பிரைஸ் ஆஃப் சைக்லிஸ்ட் ரூபீஸ் எயிட் கண்டு விஸ் எயிட்டி பர்சன்ட் ஆக டிஸ்கவுண்ட் ஆஃப் வாட்ச் அப்போது எயிட்டி பெர்சன்டேஜ் எட்நூறுரூவா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ ஆயிரம் ரூபாய் அதுதான் வாட்சோ டிஸ்கவுண்ட் அப்போ ஆயிரம் ரூபா வாட்சில் போயிடுச்சு டிஸ்கவுண்டில் போயிடுச்சு அப்படின்னா இதுக்கும் ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்கும் இதோட செல்லிங் ப்ரைஸ் ரெண்டாயிரம் ரூபா தான் தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பட்வீன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச் அண்ட் சைக்கிள் ரெண்டு செல்லிங் ப்ரைஸுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை ஜீரோ அப்போ ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர் ஆப்ஷன் இஸ் யுவர் ஆன்சர் அவ்வளோதாங்க ஓகே நெக்ஸ்ட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த டோல் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மோர் தென் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ்

கேன்டி பர்சன்ட் மோர்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மார்க் பிரைஸ் ஃபைவ் காஸ்ட் பிரைஸ் நாலு ரூபா ஓகேங்களா இந்த ஷாப் ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் ருபீஸ் அப்போ எப்பொழுதுமே எங்கே டிஸ்கவுண்ட் தருவீங்க மார்க்கெட்ல இருந்து அப்போ ஃபைவ் எக்ஸ்ல இருந்து மைனஸ் த்ரீ சிக்ஸ்டி போயிடு ஓகேங்களா எப்படி சொல்றாங்க இந்த ஷாப்கீப்பர் ஆஃபர் டிஸ்கவுண்ட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி த த ஆஃப் டோல் ஃபைவ் எக்ஸ் நாங்கள் டிஸ்கவுண்ட் தரேன் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் த டோல் சோல்டு ஃபார் டூ ஹண்ட்ரட் இதோட இன்னொரு இரநூறுவா நான் அதிகமாக விற்கிறேன் அப்படின்னா மோர் ஒல் ஹி கெட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் ஓகேங்களா ஃபிஃப்டீன் பர்சன்ட் எங்கேருந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் ப்ராஃபிட் சொல்லுவீங்க காஸ்ட் ப்ரைஸ் ஃபோர் எக்ஸு இங்கேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்னா ஒன் ஒன் ஃபைவ் எட் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு தென் மார்க்கெட் சாப்டா டோல் அப்படின்னா ஃபைவ் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்மிட் பண்ணால் வேலை முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா நான் ஏகன உங்களுக்கு ஃபார்மேஷன் மட்டும் எகேன் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் லைனில் இந்த மார்க்கு பிரைஸ் ஆஃப் த டோல் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மோர் தேன் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ்னு சொல்கிறீங்க அப்போ மார்க்கர் பிரைஸ் அஞ்சு ரூபான்னா காஸ்ட் ப்ரைஸ் நாலு ரூபா இந்த ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸை டிஸ்கவுண்ட் ஆஃப் ரூபீஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி அப்படின்னா அந்த ஃபைவ் எக்ஸ் வந்து முந்நூற்றா மைனஸ் பண்ணுறேன் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன் அது ஃபஸ்ட் செகண்ட் லைனில் சொல்கிறாங்க தேர்ட் லைனில் ஒரு இரநூறுவா கூட வச்சு நான் விற்றேன் அப்படின்னா அப்போ ஆல்ரெடி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ சிக்ஸ்டி இருக்குது அதுவும் ஒன்று இரநூறுவா நான் கூட வச்சு வித்தேன் அப்படின்னா எனக்கு ஃபிஃப்டின் பர்சன்ட் லாபம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க ஓகேங்களா அப்போ என்ன சொல்கிறா ஃபோர் எக்ஸ் இன்ட்டு ஒன் ஒன் ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இது ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி ஈக்வல்ஸ் டு ஸோ இது என்ன பண்ணலாம் நம்ம இது இருபத்தி மூணு இது இருபது இது ஒன்று இது அஞ்சு அப்போது டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் மைனஸ் 23x த்ரீ எக்ஸ் எட் பை ஃபைவ் 160. டு ஒன் சிக்ஸ்டி ஸோ கிராஸ் பண்ணனா 25x ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் எட் பை ஃபை ஈக்கல் ஒன் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 ஃபைவ் மைனஸ் ட்வெண்ட்டி டூனா ட்வெண்ட்டி தீனா டூ எக்ஸு எட் பை ஃபைவ் ஈக்குவல் ஒன் சிக்ஸ்டி இதை அடிச்சிடலாம் ஒன்று இது எட்டு எண்பது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நானூறு எக்ஸ் ஈக்குவல் நானூறு இதை கொண்டு போய் இங்கே எங்கே சப்போர்ட் பண்ணால் ஆன்சர்ஸ் கிடச்சிடும் ஓகேங்களா நான் என்ன கண்டுபிடிக்கணும் மார்க்கு ப்ரைஸ் மேக் பிரைஸ் அஞ்சு அப்போது ஃபைவ் இன்ட்டு நானூறு அப்படின்னா ரெண்டாயிரங்கிறது மார்க் ப்ரைஸ் அவ்வளோதான் நீங்கள் கஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா நாலு இன்ட்டு நானூறு ஆயிரத்தி அறநூறு தான் காஸ்ட் ப்ரைஸ் விட்டு கேட்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த ஃபார்மேஷன் மட்டும்தாங்க உங்களுக்கு வேலையை கொடுக்கும் ஓகேயா நெக்ஸ்ட் பத்தலாமா நெக்ஸ்ட்டு தி மார்க்கு ப்ரைஸ் ஆஃப் த டேபிள் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மோர் தென் தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த டேள் அந்த ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் டூ சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அண்ட் டென் பெர்சென்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஆன் த மார்க்கு பிரைஸ் ஆஃப் இஃப் ஷாப் கீப்பர் கெட்ஸ் த லாஸ்ட் ஆவ் ருபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த டேபிள் இங்கேயே அதே தான் என்ன சொல்றீங்க மார்க்கு பிரைஸ் ஆஃப் டேபிள் இஸ் மொதல் தான் காஸ்ட் பைஸ் அப்போ மார்க்கு பிரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்னது ஃபைவ் ஹிஸ்ட்ரி ரேஷியோ வந்து இஸ்ட்ரிஃபென்ஸ் ஒன்னு கிளியரா இப்போ அடுத்து என்ன சொல்றீங்க இந்த டூ ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் அப்போ எங்க டிஸ்கவுண்ட் தருவீங்க மார்க் பைஸ் தான் டிஸ்கவுண்ட் கட்டுப்பீங்க அப்போ இதை நான் ஃபைவ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போயிடுச்சு மிச்சம் எவ்வளோ இருக்கும் எயிட்டி தான் இருக்கும் அடுத்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டென் போயிருச்சு மிச்சம் எவ்வளோ இருக்கும் நைன்ட்டி தான் இருக்கும் டெலிவர்ட் பை ஹண்ட்ரட் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க விற்கிறீங்களோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ் கரெக்ட் மார்க்கர் பைஸ் டிஸ்கவுண்ட் கழிச்சிட்டீங்கன்னா மிச்சம் செல்லிங் ப்ரைஸ் இவங்க என்ன இந்த இந்த விற்கும் பொழுது இஃப் த ஷாப் கீப்பர் கெட்ஸ் அட் லாஸ்டாக உருப்பி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்போ லாஸ்ட் நான் எப்படி சொல்லுவீங்க சிபிலருந்து நீங்கள் கழிச்சா லாஸு அப்போ ஃபோர் எக்ஸுங்கிறது இல்லை சிபி அதில் இருந்து நீங்கள் ஆயிரத்தி இரநூறு மைனஸ் பண்ணிணா உங்களுக்கு லாஸ் அமௌண்ட் கிடச்சிடுவோம் கேட்டீங்களா ஃபோர் எக்ஸுங்கிறது காஸ்ட் பைஸு அங்கேருந்து நீங்கள் எவ்வளோ மா நட்டோன்னு சொல்லுவீங்க அப்போ ஆயிரத்தி இரநூறு நட்டோம் மைனஸ் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ என்ன சால் பண்ணால் வேலை முடிஞ்சு நமக்கு ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் இதையும் இதையும் அடிச்சிடலாம் இது நாலு இது அஞ்சு இதையும் இதையும் அடிச்சிடலாம் அப்போ நைன் எக்ஸ் பை டென்னு ஓகேவா ஈக்குவல்ஸ் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஸோ ஃபோர் எக்ஸு மைனஸ் நைன் பை டென்னு எக்ஸு ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் மேலே ஒரு நாள் இருக்கு இல்லையா நாலெலாம் என்ன கிடைக்கும் முப்பத்தாறு எக்ஸ் நீங்கள் வரும் கரெக்டா மேலே ஒரு நாலு இருக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு முப்பத்தாறு எக்ஸ் டேட் பை டென்னு கிடைக்கும் ஓகே ஸோ ஈக்குவல்ஸ் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்போ என்ன கிடைக்குன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் டேட் பை டென்னு அப்போ கிராஸ் பண்ணால் ஆயிரத்தி இரநூறு ஈக்குவல் டு நாற்பது எக்ஸ் மைனஸ் முப்பத்தாறு எக்ஸு டிவைட் பை டென்னு ஓகேவா அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஆயிரத்தி இரநூறு ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸு டிவைட் பை டென்னு இது ஒன்று இது மூணு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மூணாயிரம் எக்ஸ் ஈக்குவல் டு மூணாயிரம் உங்களுக்கு என்ன வேணும் செல்லிங் ப்ரைஸ் வேணும் செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் இதில் சப்ஜெக்ட் பண்ணலாம் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும் இல்லை பலனாலும் சப்ஜெக்ட் பண்ணலாம் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும் ஓகேவா அப்போது நாலு இன்ட்டு மூவாயிரம் மைனஸ் ஆயிரத்தி இரநூறு ஸோ பன்னெண்டாயிரத்தில் ஆயிரத்தி இரநூறு போயிடுச்சு அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூறு சுவராய் இன்ச்சஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சுவா இன்ச்சஸ்ங்களா டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் சுவராய்ச்சஸ் அவ்வளோதாங்க க்ளீரா அது ஃபைவ் எக்ஸு ஸோ டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி டென் தரீங்க ஸோ எயிட்டி நைன்ட்டி போட்டுக்கிட்டீங்க ஸோ இதை மட்டும் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு லா லட்டை எப்படி சொல்லுவீங்க காஸ்ட் ப்ரைஸ் ஃபோர் எக்ஸு அதில் இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மைனஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து மொத்த ஒர்த்து கிடச்சிடுவோம் செலிங் பஸ் கிடச்சிடும் ஸோ அப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மூணாயிரம்னு கிடைக்கும் இதை கொண்டு போய் நீங்கள் அங்கே சொல்லிட்டு போனாலும் ஓகே இங்கே பண்ணாலும் ஓகே இதுதான் ஈஸியாக இருக்குது ஸோ அப்போ ஃபோர் இன்ட்டு த்ரீ தௌசண்ட்னா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தில் ஆயிரத்தி ஐநூறு படிச்சுன்னா ஆயிரத்தி பத்தாயிரத்தி எண்ணூறு ஸ்பூர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்ஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் த மாக்கு பிரைஸ் ஆஃப் த லேப்டாப் பீஸ் ருபீஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் அண்ட் ஷாப் கீப்பர் பாட்டே லேப்டாப் அட் த ரேட் ஆஃப் டுவல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் ப்ரைஸ் பதினாறாயிரம் த ஷாப்கீப்பர் பாட்ட லேப்டாப் அட் த ரேட் ஆஃப் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவர் வாங்கினது பன்னெண்டாயிரத்தி வரைக்கும் வாங்கியிருக்காரு அங்கேருந்து மார்க் பண்ண ப்ரைஸ் வந்து பதினாறாயிரம் ஸோ மார்க் பண்ண ப்ரைஸ் வந்து பதினாறாயிரம் ஷாப் கீப்பர் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போது காஸ்ட் பைஸ் செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் பதினாறாயிரத்தில் பத்து பர்சன்ட் ஆயிரத்தி அறநூறு போயிருக்கும் இன்னும் எவ்வளோ இருக்கும் நாலு நாலு ஒன்று ஸோ பதினாலாயிரத்தி நானூறுவா தான் செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அந்த லேப்டாப் தென் வாட் இஸ் அ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் டவுனி ஷாப் கீப்பர் எவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இது கூட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு மைனஸ் பண்ணுங்கள் ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒன்று கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா லாபம் இதில் இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் இது இதையும் அடிக்கலாம் இது நாலு இது அஞ்சு ஸோ பத்தொம்பது நாள் என்ன வரும் எழுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் கேட்டா எழுபத்தாறு ரூபாய் அஞ்சு என்ன வரும் பாஞ்சு அஞ்சும் எழுபத்தி அஞ்சு மிச்சம் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ இஸ் ஆப்ஷன் பி யூஸ் வரும் ஆப்ஷன் பி ஷூர் ஆன்சர்ஸ் ஓகேங்களா ஸோ இதே கொஸ்டின்ஸ் வந்து காஸ்ட் பைஸ் கொடுத்துட்டாங்க பாட்டல் லேப்டாப் அப்படின்னு மார்க் பைஸ் கொடுத்துட்டாங்க மார்க் பைமாரி டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பதினாயிரத்து ஐநூறு ரூபா அப்போ டேரக்டாக எவ்வளோ ப்ராஃபிட் கேட்குறாங்க பர்சண்டேஜ் எவ்வளோ ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டினி கொஞ்சம் கால் குலேட்டிவாக இருக்குது அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் இஃப் எ டாய் இஸ் சோல் அட் டென் பர்சன்ட் ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கெயின்ட் பை ருபீஸ் எயிட்டி வைல் இஃப் இஸ் கிவன் பை கிவன் வாஸ் ஃபைவ் தென் தமௌன்ட் கெயின்ட் வாட் இஸ் தார்க்கு பைஸ் டாய் ஒரு பொருளை டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கும்போது எனக்கு எண்பது ரூபா கிடைக்குது அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நூறுரூவா கிடைக்குது அப்போது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் இந்த அஞ்சு பர்சன்ட் டிஸ்கௌண்ட்டோட ஒர்த்து தான் எனக்கு டுவெண்ட்டி ருபி கரெக்டுங்களா இந்த அஞ்சு பர்சன்ட் ஒர்த்து எனக்கு ட்வெண்ட்டி ருபி ஓகே எஸ் டுவெண்ட்டி ருபி அப்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் எவ்வளோ அவ்வளோதான் என்ன வரும் நானூறுரூவா ஒரு சிம்பிளஸ்டே கொஸ்டின் எப்பவுமே காசு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரொம்ப இங்கேயும் வச்சிருக்கோம் நம்ம மார்க்கெட் ப்ரைஸை ஏன்னா டிஸ்கவுண்ட்டை பற்றி பேசும்போது வர வேண்டிய வார்த்தை மார்க்கெட் ப்ரைஸ் ஓகேங்களா டிஸ்கவுண்ட் பற்றி பேசும்போது வேண்டிய வார்த்தை மார்க்கெட் ப்ரைஸ் அப்போது ஒரு பொருளை பத்து பெர்செண்டில் பத்து பர்சன்ட் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா எண்பது ரூபா கெயின் ஆகுது அஞ்சு பெர்சன்ட் கொடுத்துனா இருநூறு ரூபா கெயின் ஆகுது அப்போ டிஸ்கவுண்ட்டில் டிஃப் ரேஷியோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் அமௌண்ட் ரேஷியோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் டுவெண்ட்டி ருபி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏ டாய் வாஸ் சோல்டு பை செல்லர் ஆஃப்டர் கெவிங் டிஸ்கவுண்ட் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரூபீஸ் ஒன் ஒன் டிஸ்கவுண்ட் டுவெட் நாள் போச்சுன்னா எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் தான் நூற்றி பதினாலு ரூபா அப்போ நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டை பற்றி பேசுறீங்க அப்போன்னா நூறு பர்சன்ட்ங்கிறது மார்க்கு பேச குறிக்கும் சரிங்களா என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தாறு இன்ட்டு பதினஞ்சு நாள்தான் நூற்றி பதினாலு வரும் அப்ப நூறு இன்ட்டு பஞ்சானா நூற்றி ஐம்பத்து

ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சஸ் ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சஸ் பட் இதில் கொஞ்சம் கொஷின் லாஜிக்கில்லாமல் இருக்குது ஏன்னா காஸ்ட்வைஸ் அதிகமாக கொடுத்துருக்கான் மார்க் ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் வைஸ் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டூ ஒன் ஜீரோ யூஸ் ஆன்சர்ஸ் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஒரு பிற டிஸ்கவுண்டில் கொடுக்கும்போது நூற்றி பன்னாறு ரூபாய்க்கு நான் நூற்றி பதினாறு நான் விற்கிறேன் இருபத்தி நாலு டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அப்போ அந்த நூற்றி பன்னாலருவாங்கிறது இருபத்தாறு பர்சன்டேஜ் அப்போ நூறு பர்சன்ட் நூற்றி ஐம்பது ரூபா அது ஏன் எப்பவுமே காஸ்ட் பேசிக்கலாம் மார்க் பஸ் சேர்க்கிறேன் அப்படின்னா நான் டிஸ்கவுண்ட்டை பற்றி பேசியிருக்கேன் டிஸ்கவுண்ட் பற்றி பேசினா மார்க் பிரைஸ் தான் வரணும் மார்க் பிரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்போ அஞ்சு பாட்டு தான் நூற்றம்பது ரூபா அப்படின்னா ஏழு பாட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய் வரும் ஓகேங்களா ஏன்னா ஏழு பாட்டு தான் காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயர் ஷாப் ஓனர் சோல்டு ஒன் தேர்ட் ஆஃப் யூஸ் ஐட்டம் அட் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ஒன் சிக்ஸ்த் ஆஃப் த ஐட்டம் அட் டுவெண்ட்டி பர்சன்ட் லாஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம் இஸ் சோல்டு அட் த காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் ஹவு மச் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இந்த ஹோல் ட்ரான்ஸாக்ஷன் கேட்டிருக்காங்க எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி கேள்வி அப்படின்னா இந்த ஒன் தேர்டுக்கும் இந்த ஒன் சிக்ஸ்துக்கும் எல்சிஎம் சிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ என்ன அர்த்தம்னா மொத்தமாக இருக்கிற ஐட்டம் ஆறு ஐட்டம் ஒரு ஐட்டத்தில் விலை நூறுரூபான்னு எடுத்துக்கிறேன் காஸ்ட் பைஸ் நூறுரூபா எடுத்துக்கிறேன் அப்போ மொத்தமாக எனக்கு அமௌண்ட்டு ஆறுநூறுபா மொத்தம் அமௌண்ட்டு ஆறுநூறுபா இப்போ நம்ம அவன் சொன்ன கண்டிஷனில் போட்டு எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ட்ன்னு பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் தேர்ட் ஆஃப் த ஐட்டம் ஸோ சிக்ஸ்த்தில் ஒன் தேர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் ரெண்டு ஐட்டம் அப்போ ரெண்டு ஐட்டத்தில் இருபது பர்சன்ட் ப்ராஃபிட்டு காஸ்ட் பைஸ் நூறுரூபா ப்ராஃபிட் இருபதுனா நூற்றி இருபது ரூபாய்க்கு வைக்கிறேன் ப்ளஸ் அடுத்து ஒன் சிக்ஸ்த் ஆஃப் த ஐட்டம் ஒன் சிக்ஸ்த்துனா ஒரு ஐட்டம் டுவெண்ட்டி பர்சன்ட் லாஸ் அப்போ நான் எண்பது ரூபாய்க்கு விற்கிறேன் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம் ஆறில் மூணு ஐட்டம் முடிஞ்சிருச்சு மிச்சம் மூணு இருக்கும் அது எவ்வளோ விற்கிறேன் காஸ்ட் பைஸ் ஒரு அமௌண்ட்டுக்கே விற்கிறேன் காஸ்ட் பைஸ் நூறுரூபா இப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இரநூத்தி நாற்பது இது ஒரு எண்பது இது ஒரு முந்நூறு என்ன கிடைக்கும் முந்நூறு ஐநூற்றி நாற்பது ஆறுநூற்றி இருபது ரூபா ஓவரால் ட்ரான்சாக்ஷன் ஆறுநூற்றி இருபது ரூபா அப்போ என்ன கிடைக்கும் இருபது ரூபாய் எனக்கு லாபம் இதை கம்பேர் பண்ணும்பொழுது ஆறுநூறுபாயை கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் கேட்டிங்களா இதை இதையும் அடிச்சிடலாம் ஓகே இது என்ன அடிக்கலாம் இது பத்து ரெண்டு இது மூணு ரெண்டு அப்போது த்ரீ ஒன் பை த்ரீ பர்சன்ட் இஸ் யுவர் ஆன்சர்ஸ் த்ரீ ஒன் பை த்ரீ பர்சன்ட் ஆப்ஷன் இஸ் யுவர் ஆன்சர்ஸ் இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்களா ஒரு காஸ்ட் பண்ண எடுத்துக்கோங்க அது முடிஞ்சளவுக்கு ஹண்ட்ரடாக இருக்கட்டும் ஈஸியாக வேலை முடியும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்சியம் வச்சு நீங்களா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்பிரிட் அப் பண்ணிக்கோங்க மொத்த டிரான்சாக்ஷன் ஆறுநூற்றி இருபது ரூபா பட் ஒரிஜினல் ஒர்த்து ஆறுநூறுபா தான் இருபது பசன் லாபம் இருபது ரூபா லாபம் அதை வச்சு நீ கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ் ஓகேங்களா ஸோ மணி சோல்டு இஸ் ரேடியோ ஆஃப்டர் கிவிங் டூ சக்ஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் டென் பெர்சன்டேஜ் அண்ட் டி பர்சன்டேஜ் அண்ட் அண்ட் சோல்டு த ரேடியோ ஃபார் ருபீஸ் டூ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபைன் த வேல்யூ ஆஃப் த டி இ மார்கட் ப்ரைஸ் ஆஃப் தஸ் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு பேசிக் கொஸ்டின் மூவாயிரத்தி ஐநூறு மதிப்பு இல்லை ஒரு ரேடியோ அதாவது மார்க்குட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் தருவீங்க மொதல் டிஸ்கவுண்ட் டென் பர்சன்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா நைன்டி டிவிட் பை ஹண்ட்ரட் செகண்ட் டிஸ்கவுண்ட் டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் மைனஸ் டி டிவிட் பை ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்து எழுநூத்தி முப்பது இவ்வளோதான் கேள்வி ஹண்ட்ரட் மைனஸ் டினா ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட் மேனேஜ் பண்ணிருவீங்க இல்லையா இங்கே வந்து நீங்கள் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணுறதுன்னு போட்டீங்களா அது மாதிரி அங்கேயும் போட்டுருவீங்க ஓகே அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது இதையும் அடிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இதையும் இதையும் அடிச்சிடலாம் இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இருக்குது ஒன்பது இருக்குது நூறு மைனஸ் டி இருக்குது டிவைட் பை டென் இருக்குது இங்கே டூ செவன் த்ரீ சிக்ஸு இதை ஒன்பதில் அடிக்கலாம் ஸோ மூணு ஒம்பது இருபத்தி ஏழு ஜீரோ நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ஓகேவா முப்பத்தி ரெண்டையும் முந்நூற்றி நாலு அடிக்க முடியுமா முந்நூற்றி இருபது முப்பத்தி ரெண்டு ஒரு ஏழு பாருங்கள் ஏழு பதினாலு மிச்சம் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தான் வருது முப்பத்தி ரெண்டு ம் சரி ஓகே அடிக்க வைக்க அடித்து பார்ப்போம் இது எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு இல்லைல்ல பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இது அஞ்சு ஓகேவா இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மைனஸ் டி ஈக்குவல் டு முன்னூத்தி நாலு இன்ட்டு அஞ்சு டிவைட் பை பதினாறு நான்கும் பதினாறு ஏழு நாங்க இருபத்தெட்டு ஆறு நான்கு இருபத்தி நாலு இது ஒன்று இது பத்தொன்போது அப்போது ஹண்ட்ரட் மைனஸ் டி ஈக்குவல் டு நைன்டி ஃபைவ் டி ஈக்குவல் டிசன்டேஜ் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி இஸ் யூர் ஆன்சர் இது ஒரு ஒரிஜினல் கொஷின் அண்ட் தி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் ஆல் காம்பெடிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ மூவாயிரத்தி இரநூறு இன்ட்டு நைன்டி டிபை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மினஸ் டி டிபை ஹண்ட்ரட் கூட ரெண்டாயிரத்தி எழுநூறு முப்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நம்பர் இந்த கேன்சல் ஆக நிற்கும் ஸோ நான் எப்படி அடிச்சுக்கேன் இங்கே பானாறு ரெண்டு இங்கே அஞ்சு ரெண்டு பத்து ஸோ அடுத்து இந்த பானாறு இங்கே அடி வாங்குது ஓகே பதினாறு இங்கே அடி வாங்குது நீங்கள் டேட்டாக விட அடிக்கலாம் ஓகே பதினாறு ஒன்பது முந்நூற்றி நாலு நம்பர் வருது ஓகே ஸோ இப்போ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மேட்டி ஈகல் நைன்ட்டி ஃபை டி ஈகல் டு ஃபை பர்ன்டேஜ் ஆப்ஷன் பி இஸ் மட்டும் தான் வேறு ஒன்றும் இல்லை இது டிஎன்பி பண்ணிணா ஈஸியாக அதிகமாக நம்பர் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே நெக்ஸ்ட் ஸோ ரமேஷ் ரீசேல்ஸ் இஸ் லேப்டாப் வித் ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு ஆஃப்டர் கி மார்க்கு பிரைஸ் எயிட் பெர்ஜ் மோர் தேன் இட் காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் இஸ் லாஸ் பர்சன்டேஜ் அவ்வளோதான் எப்படி பண்ணலாம் அசிஷலாக சிபி ஹண்ட்ரேடு எம்பி என்ன சொல்கிறீங்க மார்க்கு பிரைஸ் எயிட் பர்சன்டேஜ் மோர் தென் காஸ்ட் ப்ரைஸ் அப்போ நூற்றி எட்டு இங்கேருந்து டிஸ்கவுண்ட் தர எவ்வளோ தர்றீங்க டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓகே இப்போ நூற்றி எட்டில் நூற்றி எட்டில் பத்து பர்சன்டேஜ் வந்து பத்து புள்ளி எட்டு இன்னொரு பத்து பர்சன்டேஜ் பத்து புள்ளி எட்டு ஆறு ஒன்று ரெண்டு அப்போ இருபத்தொன்னு புள்ளி ஆறு போயிடுச்சு நூற்றி எட்டில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு போயிடுச்சி அப்படின்னா என்ன கிடைக்கும் நாலு ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறு ஒன்பது ரெண்டு போச்சுன்னா ஏழு கரெக்டா எழுபத்தி ஆறு புள்ளி பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு ஸோ இங்கே ஏழு இருக்கும் ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறு இங்கே எட்டு எண்பத்தி ஆறு புள்ளி நாலு எண்பத்தி ஆறு புள்ளி நாலுலாம் கரெக்டாக வருமா ஓகே அப்போ எண்பத்தி ஆறு புள்ளி நாலு ஓகேவா இப்போ என்ன சொல்கிறேன்னா ஃபைன் கேஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க எவ்வளோ இருக்குது இந்த கேப்பு தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இல்லை அவ்வளோதான்

கரெக்ட்டுங்களா ஏன்னா டிஸ்கவுண்ட் ஒன் பை த்ரீ அப்புறம் என்ன அர்த்தம் மூணு மூணுருவா ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் போயிருது அப்போ மார்க்கு ப்ரைஸ் மூணு ரூபா ஒரு ரூபா பட்சம் பட்சம் ரெண்டு ரூபா இருக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ த கீப்பர் கிவ்ஸ் தரத்து ஒன்பது பர்சன்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் மார்க்கட் ப்ரைஸ் ஆஃப் பாட்டில் வயல் ஹி கெட் அ லாஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு ரூபா தான் எயிட்டி பர்சன்டேஜ் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு என்ன வரும் டூ பாயிண்ட் ஃபைவ் ருபி வரும் கரெக்டா டூ பாயிண்ட் ஃபைவ் ருபி வரும் அப்போது காஸ்ட் ப்ரைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ருபி அவ்வளோதாங்க காசு டூ பாயிண்ட் ஃபைவ் ருபி இப்போ என்ன கேட்குறீங்கன்னா இஃப் ஹி சோல் அட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் ஹி காட் ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் ஃபைவ் அதாவது அவர் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வித்தாருன்னா ஒரு அஞ்சு ரூபாய் லாபம் ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் வித்தார்ன்னா இங்கே எவ்வளோ லாபம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் ஃபைவ் ருபி எங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ருபி அப்போ காஸ்ட் பிரைஸு டூ பாயிண்ட் ஃபை ருபி அவ்வளோதாங்க அப்போ என்ன வரும் எல்லாமே பாயிண்டில் இருக்கா அப்படியே ஒரு பாயிண்ட் தூக்கிடுங்க ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்

அப்போ இது ரெண்டு ரூபாங்கிறது எண்பது பர்சன்டேஜ் தான் நூறு பர்சன்ட் எவ்வளோ பண்ணிணா ரெண்டு புள்ளி அஞ்சு ரூபாய் ஓகேங்களா அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு ரூபாங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலை நான் அந்த பொருளை மார்க் ப்ரைஸ் வச்சிருக்கேன் இல்லையா அந்த அமௌண்ட்டுக்கு விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அஞ்சு ரூபா லாபம் பண்ணுறாங்க மார்க் ப்ரைஸ் எவ்வளோ வச்சிருக்கேன் மூணு ரூபாய்க்கு வச்சிருக்கேன் அப்போ இது கம்பேர் பண்ண போயிண்ட் ஃபைவ் ருபி இன்க்ரீஸ் ஆகும் இந்த பாயிண்ட் ஃபைவ் ருபி தான் அஞ்சு ரூபா அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் ருபி எவ்வளோ நம்பி டூ பாய் ஃபை ருபுங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ரெண்டாயிரம் மல்டிப்ளை பண்ணி கூட வச்சுக்கோங்க இது அஞ்சு இது ஆறு இது மூணு மீன் என்ன வரும் நாலு அப்படி வச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பையனில் வராமல் உங்களுக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் ஓகேவா நெக்ஸ்ட் ஷாப்கீப்பர் மார்கர் என் ஆர்ட்டிகல் அட் ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் எபோ த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் சோல் இட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் ரெஸ்பெக்டிவ்லி இப்போ ஷாப்கீப்பர் கேட்ஸ் ஆஃப் ரூபீஸ் நைன் தௌசண்ட் சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி மார்கர் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் கேக்கிறாங்க எப்படி பண்ணலாம் ஷாப் ஷாப்கீப்பை மார்க்கு ஆர்டிகல் ஃபிஃப்ட்டி பெர்சன்ட் காஸ்ட் ப்ரைஸ் அப்போ சிபி ஹண்ட்ரட் அப்படின்னா எஸ்பி ஒன் ஃபிஃப்டி இது ரெண்டு இது மூணு அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் சோல்ட் இட் ஆஃப்டர் டூ சக்சிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப்டர் டென் பெர்சன்டேஜ் அண்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஆக்சுவலாக இதுதான் ஆக்சுவலா இதுதான் மார்க் பிரைஸ் இதுதான் வந்து இதுதான் மார்க் ப்ரைஸ் இது காஸ்ட் ப்ரைஸ் கேட்டா காஸ்ட் ப்ரைஸ் நூறுவானா அறுபது அதிகமாக மார்க் ப்ரைஸ் ஸோ மார்க் ப்ரைஸ்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் தருவீங்க அப்படின்னா த்ரீ முதல்ல பத்து பர்சன்டேஜ் அப்போ நைன்ட்டி அது டுவெண்ட்டி பர்சன்ட் அப்போ எயிட்டி ஷாப் கீப்பர் கெட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப் நைன் சிக்ஸ்டி அப்போ ப்ராஃபிட் எப்படி சொல்லுவீங்க டூ காஸ்ட் ப்ரைஸ் அதை விட நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதுதான் ப்ராஃபிட் ப்ளஸ்ல வரும் ஓகேவா இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு வேலை கொஸ்டின்ஸ் ஸோ இது நாலு இதே மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்கோம் இது நாலு இது அஞ்சு இதை இதையும் அடிச்சிடலாம் அவ்வளோதாங்க அப்போ த்ரீ எக்ஸின்ட்டு நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு டிவைட் பை ஐம்பது ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் சிக்ஸ்டி ஓகேவா ஸோ என்ன கிடைக்கும் இது மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் நூற்றி எட்டு எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு நைன் சிக்ஸ்டி ஐம்பது எண் ரெண்டுன்னா நூறு அப்போ எயிட் எக்ஸ் எயிட் எக்ஸ் பை ஃபிஃப்டி ஈக்குவல் டு நைன் சிக்ஸ்டி இது ஒன்று இது பன்னெண்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தெட்டு அஞ்சுனா ஆறாயிரம் ஆறாயிரம் ஓகேங்களா என்ன வேணும் பயந்த மாக்கர் ப்ரைஸ் தான் ஆர்டிகல் மார்க்கர் ப்ரைஸ் என்னென்னு வச்சுருக்கேன் மூணு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்போ மூணு இன்ட்டு ஆறாயிரம் அப்படின்னா பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ஆப்ஷன் ஏஇஸ்வர் ஆன்சர்ஸ் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஸ்வர் ஆன்சர்ஸ் ஓகே ஏன் ரிப்பீட் பண்ணுறேன் காஸ்ட் ப்ரைஸ் நூறு மார்க் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டின்னு வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட் லைன்லேருந்து அப்போ டூ இஸ்ட்டு த்ரீ ரெண்டு ரூபா காஸ்ட் ப்ரைஸ் அதான் மார்க் ப்ரைஸ் மூணு இருக்கும் மாக்கு ப்ரைஸில் தான் நீங்கள் ஆர்டிக்கில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறீங்க இப்போ த்ரீ எக்ஸ் இன்ட்டு நைன்ட்டி இன்ட்டு எயிட்டி பத்து ரெண்டு டிஸ்கவுண்ட்டு ஈக்குவல்ஸ் டூ அப்படி பண்ணுறது மூலியமாக எனக்கு நைன் சிக்ஸ்டி ருபி லாபம் அப்போ காஸ்ட் ப்ரைஸ் டூ எக்ஸு லாபத்தையும் ஆட் பண்ணுறேன் நைன் சிக்ஸ்டி எங்கேயா நீங்கள் 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 சால்வ் பண்ணிணா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ கிடைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ கொண்டு போய் இங்கே எங்கே சொல்லிட்டு பண்ணாலும் உங்களுக்கு காஸ்ட் பைஸும் கிடச்சிடும் மார்க்கெட் ப்ரைஸும் கிடைச்சிடும் நம்மளோட கேட்டு மார்க்கெட் ப்ரைஸ் அதோட ரேஷியோ மூணு இப்போ மூணு இன்ட்டு ஆறாயிரம் அப்படின்னா பதினெட்டாயிரம் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என் ஆர்டிகல் வாஷ் பர்ச்சேஸ் ருபீஸ் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இட்ஸ் ப்ரைஸ் வாஸ் மார்க்கட் ஆஃப் ருஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இட் வாஸ் சோல்டு அட் த டிஸ்கவுண்ட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் ஃபைன் த சேலிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் நான் நூறுனே வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ மார்க் ப்ரைஸ் அங்கேருந்து முப்பது பர்சன்டேஜ் கூட அப்போ ஒன் தேர்ட்டி அண்ட் இட் வாஸ் சோல்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் ஸோ அப்போ எஸ்பி என்னவாக இருக்கும் நூற்றி முப்பதில் பத்து பர்சன்ட் பதிமூணு போயிடுச்சுன்னா மிச்சம் நூற்றி பதினேழு இருக்கும் சரிங்களா நூற்றி பதினேழு இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன வேணும் அப்படின்னா ஸோ செல்லிங் ப்ரைஸ் எனக்கு வேணும் அப்போது அது ஆட்டி கிளாஸ் பர்சேசரிங்கிறது நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்போ இந்த நூறு பர்சன்டேஜ் தான் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா என்ன பண்ணிக்காங்க நானூற்றி நாற்பத்தி ஒன்பதுல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்னாலும் நான் இதை நானூத்தி நாற்பத்தொன்போதுல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடச்சிருவோம் ஓகேங்களா ஸோ ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு ஆக்சுவலாக மூணு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் ஓகே ஸோ ஃபோர் ஃபார்ட்டி நைன் ஒன் ஒன் செவன் ஓகே இப்போ ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர் இந்த மூணு தப்பு ஓகேவா இதை எப்படி சூஸ் பண்ணலாம் ஃபுல்லாக பண்ணுமா தேவையில்ல ஏழும்போது அறுபத்தி மூணுக்கு மூணு மிச்சம் ஆறு ஸோ நாலு ஆறு நாலு ரெண்டும் இரு நாலு இருபத்தி எட்டு முப்பது நாலு நாலு மிச்சம் மூணு இதுவோட நிக்கிட்டோம் செகண்ட் இதே எடுத்துக்கிறேன் ஓர் ஒன்பது ஒன்பது ஓகேங்களா அப்போ லாஸ்ட்டில் மூணு மூணு முடியணும் ஆன்சர் இதுதான் இது தான் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வேண்டாம் ஓகேங்களா ரெண்டு மூட் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா ஸோ அதனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர்ஸ் ஓகேங்களா இப்படி ஏசி நீங்க நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்து கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அதையும் போடலாம் தப்பே இல்ல சோ இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் டே பாத்தீங்க அப்படின்னா த ஷாப் கீப்பர் ஆஃபர்ஸ் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் லேப்டாப் அண்ட் த ரேஷியோ ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த லேப்டாப் டூ மொபைல் இஸ் த்ரீ இஸ் டூ ஒன் இஃப் த ஷாப் கீப்பர் ஆஃபர்ஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் ஆன் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த மொபைல் வைல் ஹி கெட்ஸ் டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அண்ட் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த லேப்டாப் இஸ் ருபீஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைன் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த மொபைல் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆஃப் த டே இன்னைக்கு ஓகேங்களா இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகே ஓகே இதில் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வச்சுக்க வேண்டிய விஷயம் ப்ராஃபிட் லாஸ் ரெண்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸில் இருந்தால் மாக்கு ப்ரைஸ் கிரியேட் ஆகும் நீங்கள் அங்கே இருந்தால் ஏற்ற போகிறீங்க மார்க் ப்ரைஸில் இருந்தால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற வேலை தான் உங்களுக்கு வந்து சேலிங் ப்ரைஸ் இது மட்டும் க்ளியராக தெரிஞ்சு அப்படின்னா என்ன கிடையாது நம்ம அட்ரஸ் ஈஸியாக அட்ரஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ வேறு வீடியோ மீட் பண்ணுறவங்களை தேங்க்யூ ஸோ மச்